அவள் முன்னாலே அமைதியாக அமர்ந்து 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 அவளை பார்த்து 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 அவளை உள்ளத்திற்குள்ளே உணர 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 அந்த உணர்வானது நமக்குள்ளே கண்டிப்பாக ஏற்படும், எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால தான் கோவிலில் போனால் வேக வேகமாக ஒரு சுற்று சுற்றிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஒரு தீபம் போட்டேன் அப்படிங்கிற சாதாரண சந்தோஷத்தோடு வந்துடக்கூடாது. அம்பாள் முன்னால் உட்காந்து அவளை அணு அணுவாக அவளுடைய அருளை அனுபவிப்பதற்கு அவள் முன்னால் உட்காந்து நேரத்தை செலவு பண்ணும். நாம் எதிலே நாம் அவளுடைய அடையாளத்தை உணர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அங்கேயே நாம் அவளுடைய அருளை அனுபவிப்பதற்கு முயற்சி செய்து அந்த இடத்துல ஒரு 20 நிமிஷமாவது அவள் சந்நிதியில் உட்காந்து அவளை மனசில் நினச்சி தியானம் பண்ணணும். அதுக்காக தான் கொடிமரம் வைக்கிறாங்க. கொடிமரத்து அருகிலே போய் அமர்ந்து உள்ள மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாளை தெய்வத்தை அந்த இடத்துல அமர்ந்து அந்த தியானம் பண்ணி, அம்மா நான் உன்னை வந்து வணங்கியிருக்கேன், ஆடி பூரம் நான் 4 வளையல் உனக்கு சாத்தியிருக்கேன், என் கூட வா அப்படின்னு அவளை மனசில் நம்முடைய அன்பினாலே பக்தியினாலே அவளை கட்டி அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். வளையம்ங்கிறது பாதுகாப்புன்னு அர்த்தம். வளையல் ஏன் பேர் அதுக்கு? வளையல்னு ஏன் பேர்? அது வளைஞ்சி இருக்கிறதுனால அதுக்கு வளையல்னு பேர். வளையல்னு என்னென்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். பெண்கள் கையில் எதுக்கு வளையல் அணிகிறோம்? எதுக்கு அணிகிறோம் வளையல்? நம்ம வசதியை காமிக்கிறதுக்கா? பாதுகாப்பு. வளையல் என்பது நம்மை சுற்றி வளைத்து பாதுகாக்கிற அந்த அருள் சக்திக்கு வளையல்னு பேர். அதனால தான் பெண் குழந்தைகளுக்கு வளையலை போட்டு அவர்களுக்கு தெய்வ பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வளையல் போடுவாங்க. இப்போ நிறைய வளையல் போடுறதே கிடையாது. நமக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, நமக்கு நம்மளே பாதுகாப்பு. வளையல் போடுறோமா? இப்போ போடுறோமா? வளையல் போட்டால் பாதுகாப்பு. எப்படி வளையல் போடணுன்னா, வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையால் அவங்களுடைய அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் வளையலை போட்டுக்கணும். கோவிலில் அம்பாளுட சாத்தி அந்த வளையலை போட்டுக்கணும். அது கண்ணாடி வளையல் போட்டால் அந்த கண்ணாடியினுடைய வளையல் ஒன்றோட ஒன்று உரசும் பொழுது ஒரு ஓசை கேட்கும். அந்த ஓசைக்கு துர்தேவதைகள் பயந்து ஓடுமா? துர்தேவதைகள் பயந்து ஓடும். ஒன்றும் பெரிய மந்திரம் தந்திரம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணோம்? 4 கண்ணாடி வளையலை போட்டுக்கணும். அதுக்கு தான் சீமந்தத்தில் என்ன பண்ணுறாங்க, கண்ணாடி வளையலாக போடுவாங்க. என்ன ஒரு 10 சவரன் 100 சவரனில் தங்க வளையலாக போடுறோம்? எது கண்ணாடி வளையல் போடுறோம்? அந்த கருவுக்கு பாதுகாப்பு, அந்த தாய்க்கு பாதுகாப்பு ஏற்பட வேண்டும். அந்த பிள்ளை பெறுகிற வரையிலே அவளுக்கு அந்த தெய்வ பாதுகாப்பு உடனாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே அந்த வளையல் அவர்களுக்கு போட்டுவிட்டு அது அசையும் பொழுது போகும் பொழுதெல்லாம் ஒரு தெய்வ பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு நான் அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம கலையில் இருக்கிற அந்த வளையல் சத்தத்தை அந்த கருவுக்கு உணர வைப்பதற்காகவும் அந்த குழந்தைக்கு ஒரு சவுண்டு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருந்து அதனுடைய மூளையை வளர்ச்சி அடைய வைப்பதற்காகவும் இப்படி நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதில் முதல் காரணம் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக. இப்போ அம்பாளுக்கு வலையில் சாத்தி எடுத்துன்னு போய் நம்ம கையில் போட்டுக்கிறோம் அப்படின்னா அம்பாளுடைய பாதுகாப்பு நம்மை சுற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு பெரிய வளையல் பண்ணி கழுத்தில் போட்டுக்கலாமே, கையில் ஏன் போட்டோம்? கையில் ஏன் போடணும்? ஒரு பெரிய வளையமாக பண்ணி கழுத்தில் போட்டுக்கிட்டா போட்டுக்கலாம் தானே? ஏன் கையில் போட்டோம்னா, பெண்கள் சமைக்கும் பொழுதும் வீட்டு வேலையை செய்யும் பொழுதும் பரிமாறுகிற பொழுதும் அது அவர்களுக்கும் பாதுகாப்பு, யாருக்கு அவர்கள் உணவு பரிமாறுகிறார்களோ அவர்களுக்கும் அது பாதுகாப்பு. அதனால் கையில் போட்டார். இத்தனை விஷயம் வளையலில் இருக்குது. எத்தனை பேர் வளையல் போட்டிருக்கோம் பாருங்கள். போட்டிருக்குமா? வளையல் போடணும். கோவிலுக்கு வரும்போது கண்டிப்பாக கையில் வளையல் இல்லைன்னா கோவிலில் குங்குமமே வாங்கக்கூடாது. முதல்ல நான் குங்குமே கொடுக்காமல் இருந்தேன், எல்லாரும் முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் போனால் போதுன்னு கொடுத்துட்றேன். வளையல் போடாமல் யாருனா வந்து நீட்னா குங்குமம் கொடுக்க மாட்டேன். இப்போ கூட கொடுக்குறது இல்லை அதிகம். நான் வந்து நேட்டாக வந்துடுவேன், யாருனா கொடுங்கப்பா அப்படின்ட்டு. இப்போ
இதெல்லாம் வந்து எதுக்காகனா நமக்கு பாதுகாப்பை, தெய்வ பாதுகாப்பையும் நம்முடைய குலதெய்வத்தினுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக நாம் போடுவது வளையல். அதனால் இந்த வளையல் திருவிழா என்பது நம்முடைய பாதுகாப்புக்காக அம்பாள் போட்டுக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டு பாதுகாப்புக்காக நீங்கள் வளையல் போட்டுக்கிட்டு விரதம் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக அம்மா அவ தான் போட்டுக்கணும் வளையல். அவ தானே தாய், அவ தானே அம்பாள். நம்முடைய தாய் யார்? அம்மா யார்? நமக்கு அம்மா யார்? அம்பாள் தான் அம்மா. இப்போ நம்ம பெற்றெடுத்தவங்க யாருன்னா, உங்கள் உடம்புக்கு மட்டும்தான் தாய், உயிருக்கு தாய் யார்? பார்வதியும் பரமேஸ்வரனும் தான் அப்பா அம்மா. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மாந்தர்களும் எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அம்பாள் என்ன பண்ணுறா, அந்த ஆடிப்பூர நன்னாளிலே அவள் கையிலே வளையலை அணிந்து கொண்டு நமக்காக பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நாள் இந்த வளைகாப்பு திருநாள், திரு ஆடிப்பூர திருநாள். நம்முடைய பெரியவர்களுடைய சிந்தனையும் அவருடைய செயல்களும் எவ்வளோ உயர்ந்ததுன்னா, அதை ஒரு நாள் பார்த்து ஒரு நட்சத்திரம் பார்த்து வச்சுருக்காங்க பாருங்க, அதுதான் சிறப்பு. இது என்றைக்கு ஒன்றாலும் பண்ணலாமே, அஸ்வினியில் பண்ணலாம், பரணியில் பண்ணலாம். 27 நட்சத்திரம் இருக்குது, 27 நட்சத்திரத்தில் பூரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு செயலை நேரம் பார்த்து காலம் பார்த்து செய்தால் அதில் பலன் அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி வானத்தில் பார்த்தீங்கன்னா பூரம் என்கிற நட்சத்திரத்துக்கான சுவடு மேலே தெரியும் வானத்தில். அந்த நட்சத்திரம் வந்ததுன்னா இன்றைக்கி பூரம் வரும். அதுதான் பஞ்சாங்கம் நம்முடைய பெரியவர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். நைட்டு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் தெரியும். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா விடிய பொழுது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் தெரியும். பூரம்னா அந்த நட்சத்திரம் ஒரு கூட்டமாக இருக்கும், அது ஒரு வடிவத்தில் இருக்கும், அந்த வடிவத்தில் இருந்து அதுக்கு பூரம்னு பேர். இந்த பூர நட்சத்திரம் எதுக்குன்னா, ஒரு வீடு, அந்த வீட்டினுடைய வளமை, அந்த வீட்டினுடைய செழுமை, அந்த வீட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பூர நட்சத்திரம்னு பேர். இப்போ யார் பூர நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அவர்கள் பெண்களாக இருந்திருந்தால் அந்த வீட்டிலே வளமை அதிகமாக இருக்கும், அந்த வீட்டில் செல்வக்குறைவு இருக்காது, பாதுகாப்பு இருக்கும், அவர்கள் இன்னும் நல்ல